Just <laughs> ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடன்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் இருபத்தி ஐந்தாவது ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுனாங்க இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான்கு விக்கெட் தேர்சல ஒரு த்ரில்லிங்கான வெற்றி வந்து விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் நடந்த மூன்று முக்கியமான விஷயத்தை பத்தி பார்ப்போம் இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே முதல்ல பவுலிங்கை தெரிவித்து செஞ்சாங்க அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரர்களா அஜிங்கிய ரஹானே மற்றும் ஜோஸ் பட்லர் இவங்க இரண்டு பேர் வந்து கவனம் ஆரம்பத்தில் சிறிது நேரம் அவங்க அதிரடி காட்டினாலும் கூட அதன் பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் யாருமே வந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல சிஎஸ்கே அணி பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்ச சமாளிக்க முடியாம அவங்க வந்து தொடர்ந்து விக்கெட்டுகள் இழந்து வந்திருந்த நிலைமையில நூத்தி முப்பது ரன்களை தாண்டுவாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களோட நிலம் வந்து ரொம்பவே பரிதாபமா போயிடுச்சு கடைசி கட்டத்துல கோபால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா அந்த அணி இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தி ஓரு ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க பின்னர் நூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கிளம்பிருங்கின சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி துவக்க வீரர்களா டூ பிளஸிஸ் மற்றும் இரண்டு பேரும் வந்து கிளம்பினாங்க கிளம்பியிருங்கனாங்க இதுல ரன் எதுவும் எடுக்காத நிலையில் ஷேன் வாட்ஸன் அவுட் ஆக அதன் பிறகு சிஎஸ்கே அணியோட டாப் ஆர்டர்ஸ் எல்லாமே சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாங்க சிஎஸ்கே அணி ஐந்தாவது ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்து ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இழந்து தடுமாறினாங்க அந்த நேரத்தில் சிஎஸ்கே அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி மற்றும் அம்பத்தி ராயுடு இவங்க இரண்டு பேரும் கோத்து ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த கடைசி கட்டத்துல ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த ஐம்பத்தி ராயு இழந்து வெளியேற கடைசி இரண்டு ஓவர்களில் சிஎஸ்கே அணி வெற்றிக்கு முப்பது ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு பரபரப்பான நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு அந்த ஓவர்ல தோனி மற்றும் ஜடேஜா அவங்க இரண்டு பேரும் இணைந்து பனிரெண்டு ரன்கள் எடுக்க கடைசி ஒரு ஓவருக்கு பதினெட்டு ரன்கள் தேவை அப்படின்ற ஒரு பரபரப்பான நிலைமையில் பாத்தீங்க அப்படின்னா முதல் பந்திலேயே ரவீந்திர ஜடேஜா ஒரு அற்புதமான ஷாட் மூலமா ஸ்ட்ரோக்ஸோட பாலில் சிக்ஸ் அடிச்சிட்டாரு அதே ஓவர்ல மகேந்திர சிங் தோனி ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆக ஆட்டம் மேலும் இன்னும் ரொம்பவே சிக்கலா போயிடுச்சு கடைசி ஒரு பாலுக்கு சிஎஸ்கே அணியோட வெற்றிக்கு நான்கு ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில் சிஎஸ்கே அணியின் சுழப்பந்து வீச்சாளரான uh -huh. மின்சல் சான்று அந்த பவுன்ஸர் கடிச்சு அற்புதமான முறையில சிஎஸ்கே அணியை வெற்றி பெற வச்சிட்டாரு இந்த போட்டியில ஸ்டோக்ஸ் கடைசி வர போது ஒரு ஓர நோ பால் நோபால் அறிவிக்கப்பட்டுச்சு அந்த பால்ல இரண்டு ரன்கள் வந்து எடுக்கப்பட்டுச்சு ஆனா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த நோபால் இல்ல அப்படின்னு மறுக்கப்பட்டுருச்சு இதனால ரொம்பவே டென்ஷனான அணியோட கேப்டன் சிங் தோனி தன்னோட பொறுமையை இழந்து கிரவுண்ட் வந்து வந்து கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு எப்போதுமே கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லப்படுற மகேந்திர சிங் தோனியை இந்த அளவுக்கு கோபமாகி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டென்ஷனான அவர் வந்து அம்பையர் கிட்ட வாக்கௌர் பதம் பண்ணி கிரௌண்ட் நுழைஞ்சு எப்படி நோபால் கொடுத்துட்டு பிறகு நோபால் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு போட்டார் அதன் பிறகு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை சமாதானப்படுத்த சமாதானப்படுத்தின நடுவர்கள் அவங்கள வெளியில அனுப்பி வச்சாங்க அதன் பிறகு மகேந்திர சிங் தோனி ரொம்பவே கடுப்பாகி வெளியில் போயிட்டாரு அதே போல இந்த போட்டியில சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனா இருந்து நூறு போட்டிகளை வென்று சாதனை படிச்சிருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல் போட்டியில் எந்த ஒரு கேப்டனுமே இந்த ஒரு சாதனை செஞ்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில சிஎஸ்கே அணியோட பவுலர் ரவீந்திர ஜடேஜா இரண்டு விக்கெட்ல கைப்பற்றதன் மூலமா ஐபிஎல் வராட்ட தன்னோட நூறு விக்கெட்டில் கைப்பற்றி சாதனை படிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி